வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆந்திரா முள்ளங்கி கச்சடி, அதாவது ஆந்திரா ஸ்டைல்ல முள்ளங்கி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணிட்டு இருக்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு முள்ளங்கி இந்த சைஸ்ல எடுத்துட்டு தோல் சீவின்றலாம். தோல் சீவிந்து இப்படி இருக்கும், இத பீசஸா கட் பண்ணிடுவோம். கட் பண்ண பீசஸ் ரெடியா இருக்கு. இப்போ அடுப்புல கடாயை வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கலாம். நான் இங்க பெரிய ஸ்பூன், அதாவது டேபிள் ஸ்பூன் அளவு சொல்லியிருக்கேன். தனியாக்கு வறுத்துப்போம். தனியா கொஞ்சம் வறுப்பட்டதும் ஒரு ஸ்பூன், இது டீஸ்பூன் அளவுக்கு நான் சொல்றேன், ஒரு ஸ்பூனுக்கு சீரகத்தை சேர்த்துடலாம். அதையும் வறுத்துன்றோம் லோ ஃப்ளேம்லேயே. 25 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம், அதையும் வறுத்துப்போம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளி எடுத்துண்டு அதையும் ஒரு தடவை வறுத்துண்டு இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருவோம். அதே கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துண்டு வதக்கின்றுவோம். பூண்டு நாலு பல்ல பூண்டு சேர்த்துடலாம், அதையும் வதக்கின்றுவோம். வெட்டி வச்ச முள்ளங்கி பீசஸ சேர்த்துடலாம். லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் அப்படியே வதங்க விடுவோம். 5 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்கு, இது போதுமானது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மிக்சி ஜார்ல தனியா மிளகாவெல்லாம் சேர்த்துண்டு இன்னும் அரைமா அரைச்சி எடுத்துப்போம். அரைச்சி வந்தது இப்படி இருக்கும். இப்போ முள்ளங்கி பீசஸையும் சேர்த்துடலாம். இதுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி வந்தது இப்படி இருக்கும். இத ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கு தாளிச்சுருவோம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம், 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சத முள்ளங்கியில சேர்த்துடலாம். இது 1 மாசத்துலேருந்து 2 மாசம் வரைக்கும் கூட சூப்பரா இருக்கும். இது சாதத்தோட பசங்க சாப்பிட்றதுக்கும் டாப் கிளாஸா இருக்கும். தோசை இட்லிக்கு கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கீங்க. கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த சேனல் டூ சூஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.